அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, எனது மகனுக்கு தவ்ஹீத் என்னும் பெயரை சூட்ட விரும்புகிறேன், இந்த பெயரை சூட்டுவதில் மார்க்கத்தில் அனுமதியா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அதாவது தவ்ஹீத்னு பெயர் சூட்டுறது சம்மந்தமாக இது மார்க்கத்தில் கூடுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இந்த தவ்ஹீதுனா என்ன அர்த்தம்டா, ஒருமைப்படுத்துதல்னு அர்த்தம். வஹதங்கிற அந்த வினைச்சொல்ல வந்து வந்ததான் தவ்ஹீதுங்கிறது தொழிற்பெயர் மஸ்தர். இது ஒருமைப்படுத்துதல், ஏகத்துவப்படுத்துதல், இறைவனை ஒருமைப்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் பயன்படுத்துகிறோம். நேரடி நீங்கள் தவ்ஹீதுங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றாக்குதல், ஒருமைப்படுத்துதல், ஒன்று என்று சொல்லுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் பயன்படுத்தப்படும். இப்போ இந்த பேர் வைக்கிறது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய நம்ம செய்திகளில் ஹதீஸுகளில் பார்த்தோம்னா தவறான அர்த்தமுள்ள பேர்களை தான் தடுத்திருக்கிறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா புகாரில் வரக்கூடிய செய்தி 6205 6206 அப்படிங்கிற இலக்கங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அஹ்னல் அஸ்மா யௌமல் கியாமத்தி இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் ரொம்ப வெறுப்புக்குரிய பேர் என்னென்னு கேட்டால் மர்மை நாளில் ரஜுலுன் துசம்மா மலிக்கல் அம்லாக், ஒரு மனிதன் வந்து அரசர்களுக்கெல்லாம் அரசன், மலிக்கல் முல்க் அப்படின்னு பேர் வைக்கிறதான் வந்து அல்லாஹ்விட்டே ரொம்ப மோசமான பேருன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க மர்மை நாளில். அப்போ இந்த மாதிரியான அர்த்த குறைபாடுகள் உள்ள பேர்களை வைக்கக்கூடாது. அதே போல் சஹி முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய செய்தி 2136 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சம்ரா பின் ஜுந்துபுர் அலி அல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து குறிப்பிட்ட பேர்களை வைக்கிறதை எங்களுக்கு தடுத்திருந்தாங்க. அஃப்லஹ வ ரபாஹு வ எஸ்ஆரு வ நாஃபியம் இப்படிங்கிற பேர்களை தடுத்தாங்கன்னு வருது. இந்த அர்த்தங்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களா, அஃப்லஹ மிகவும் வெற்றிக்குரியவன், ரபாஹு லாபத்துக்குரியவன், எஸ்ஆரு ரொம்ப இலகுவானவன், நாஃபிய பயன் தரக்கூடியவன் இப்படிங்கிற பெயர்கள் வந்து இந்த மாதிரி பெயர்களை தடுத்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ நடைமுறையிலே பார்த்தீங்கன்னா பேர்களை பொறுத்தவரை ஜப்பார் அது அல்லாஹ்வுடைய பேர், அல் ஹாலிக்கு படைப்பாளன் அது அல்லாஹ்வுடைய பேர். சாதாரணமாக மனிதர்களுக்கு பயன்படுத்துகிறத பார்க்குறோம், பேர் கூப்பிடும்போது அழைக்கும்போது அப்படியான பேர் சொல்லி அழைக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த பேர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கு அந்த பேர்கள் வைக்கிறதுக்கு தடையே தவிர தௌஹீதுன்னு தாராளமாக வைக்கலாம். தௌஹீதுங்கிறது அல்லாஹ்வை ஏகபத்துவப்படுத்துறதுங்கிறது இது அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையே தௌஹீத் தான். ஒருத்தனை மட்டும்தான் ஐயா கன அபுது வையா கனஸ்தாயின், உன்னை மட்டும்தான் வணங்குகிறோம் அப்படிங்கிற அந்த கொள்கையை நிலைநாட்டுறதுக்கான அடிப்படையே இந்த தௌஹீதுங்கிற பேரில் தான் இருக்கிறது. தாராளமாக இந்த பேரை வைக்கலாம். ஆனால் அதே கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற பேர் சம்மந்தமாக சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். ரஹ்மான் அளவற்ற அருளாளனின் அடிமை, அல்லாவினுடைய அடிமை, அதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பேருங்கிற செய்தியையும் நம்ம பார்க்குறோம். தவ்ஹீதுங்கிற பேர் வைக்கிறதுனால எந்த மார்க்கத்தில் எந்த குற்றம் கிடையாது. இது வந்து தவ்ஹீதுங்கிற பேரை பொறுத்தவரை அது அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவது அப்படிங்கிற அர்த்தத்தில் உள்ளதை சரியான அர்த்தத்தில் உள்ளது.